தரமான மற்றும் சுவையான உணவுகளுக்கு பம்பலப்பிட்டியில் ஸ்ரீலங்கா பலேட். இலக்கமிட்டு பிராங்க்ஃபர்ட் பிளேஸ், பம்பலப்பிட்டி. சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ வழமை போல இன்னைக்கும் ஒரு நம்ம ஸ்ரீலங்கன் செலிபிரிட்டியை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபன் பண்ண போகிறோம். அது யார் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, இது போயுகலாதா. இந்த வார கெஸ்ட் யாரு தெரியுமா? அது வந்து ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸான பாடகர் ராய் ஜாக்சன். அவர் தான் வந்திருக்காரு. வணக்கம் ராய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. அப்பப்போ ஆஸ்திரேலியா பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கு. போய்கிட்டே இருக்கேன், ஆனா செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஐடியா இல்லை. அப்பப்போ போய் கொண்டு இருக்கிறேன். அதாவது ஆஸ்திரேலியால செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஐடியா வரல அப்படியா? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சந்தர்ப்பம் அமையல, கடைசியை ஸோ நாங்களும் எதிர்பார்க்குறோம். குட் லாக் அதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இல்லை ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் மெசு மேலே வைக்கணும். ஸோ அது சைலண்ட்ல இருந்தால் சைலண்ட் ரிமூவ் பண்ணிடணும். அதே ஏதாவது கால் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனால் இன்னும் நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசணும். ஓகே ஓகே. ஸோ அது அது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக பேசுவோம். எங்களுக்கும் கேட்குற மாதிரி பேசுனீங்கன்னா போதும். சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நான் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் உண்மையாக சொல்ல போகிறீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இவங்க எல்லாம் ஒரு சிங்கரா இல்லை இவங்க என்னப்பா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு யாரை பார்த்து தோணியிருக்கு? தோணியிருக்கு, ஒரு சில பேர் நேரில் நான் கண்டிருக்கிறேன். அவங்க பாடும்போது என்னடா பாடுறாங்கன்னு இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு நான் நேரடியாக நம்ம முக்கத்துக்கு சொல்லி அப்படி காயப்படுத்தலை. ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பாடினது கொஞ்சம் இன்னும் திருத்து கொண்டு இருக்கலாம், வேணா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. மற்றபடி அவங்களுக்கு அந்த அவங்களும் வளர்ந்து வர்றவங்க தானே. ஆமாம், அதனால நான் அந்த அந்த இதுக்கு போகல. அது மாதிரி ஸ்பெஷலாக யாராவது இருக்காங்களா? இல்லை, சொல்ல மாட்டேன். சரி ஓகே. அடுத்தது வந்து வைஃப் கிட்ட நான் இல்லை. சரி, உங்கள் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை சைட் அடிச்சிருக்கீங்களா? இல்லை. ஷுவர் இல்லை. வைஃப் வர்றதுக்கு முதல் லவர் வர்றதுக்கா? ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் சைட் அடிச்சிருக்கேன். ஓகே, சும்மா கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இப்போ கரெக்டாக கல்யாணம், ரொம்ப வைஃபை கூட சைட் அடிக்கிறது இல்லை. வைஃபை எப்படிக்கும் சைட் அடிக்கிறது அது அது அப்படி. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் சிங் பண்ணதை பார்த்து யாராவது இது நல் நீங்கள் பார்த்தது நல்லா இல்லை, யார் உங்களெல்லாம் பாட சொன்னது அந்த மாதிரி யாராவது ஹர்ட் பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாடுறது பாடுறதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது எல்லாம் நான் கொஞ்சம் காயமாக இருக்கும், ஆனாலும் அது டக்குன்னு நான் ப்ளஸ்ஸாக தான் மாற்றுவேன். என்னென்னா, அவங்க சொல்கிறது நல்ல விஷயம் தான். சில பேர் ஒரு சில பேருக்கு நாங்கள் பாடுறது பிடிக்கும், பர்ஃபார்ம் பண்ணுறது பிடிக்கும். ஒரு சில பேருக்கு அந்த 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 லைன் பிடிக்காது, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது நான் எடுத்து அடுத்தது அடுத்த முறை நான் பாடும்போது அவங்க சொன்னது நான் செய்யாமல் இருக்க தான் பார்ப்பேன். அதனால் அவங்க சொல்கிறது நல்ல விஷயம் தான். இப்போ கிட்டத்தில் போன கிழமை கூட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் படி அவங்க கொஞ்சம் தண்ணியில் திறந்தார். அவங்க சொல்ல, நீங்கள் பாடினதில் அந்த அந்த இப்போ சொல்லுவாங்க, உன் பாட்டில் பிழை உண்டு சொன்னேன், லிரிக்ஸில் ஏதோ பிழை ஒன்று இருக்குது. உண்மையாக பிழை இருந்துச்சு, அவங்க சொன்னது நான் டக்குன்னு அவர் அப்போ அடுத்த முறை அந்த பிழையை செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி யாராவது இப்போ இந்த இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி என்ன விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படி யார் சொன்னது? நம்மளோட ஃபீல்டே, நம்மளோட மியூசிக் ஃபீல்டே, நம்ம மஹிந்தண்ணா அவர் சீனியர், அவர் நான் முன்னே எப்போ பாடினாலும் நான் என்ன சொல்லுவார், தம்பி தமிழ் உச்சரிப்பு கண்டிப்பாக நீங்கள் கவனித்து கொள்ளணும்னு. இனி அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் செஞ்சுதாங்க. நான் தமிழ் பாடகுன்னா தமிழ் விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணேன்னா அது ஒழுங்கான விதத்தில் பண்ணணும். இனி அவர் அப்போ சொன்னதில் இருந்து நான் முடிஞ்ச அளவு தமிழை திருத்தி திருத்தி வந்து, இப்போ தமிழில் யார் சரி பாடுறாங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழில் படித்தவங்க இருந்தால் நான் அவங்களுக்கு சொல்லுவேன்.
நீங்க உன் பாட்டில் சரி. இப்போ வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா ராய்? ஸோ நிறைய பேரோட கோசிங்கர்ஸ் எல்லாம் பாடியிருக்கீங்க. அப்படி நீங்க ஸ்டேஜ்ல எதுவும் லைவா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய கோசிங்கர்ஸ் சொதப்பிருக்காங்களா? ஓ, சொதப்பிருக்காங்க. யார் அது? அதையும் உண்மையாகவே சொல்ல முடியாது, ஏன்னா நான் அந்த ஃபீல்டு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சொதப்பிருக்காங்க. அப்பையும் அவங்க சொதப்புறது எப்படின்னா, இப்போ ஸ்ருதி மிஸ்டேக்னா நானும் ஸ்டார்டில் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாட இப்போ நாங்கள் நான் மியூசிக் பேசிக் படிக்கலை, ஆனாலும் இப்போ இவ்வளோ காலம் வந்ததில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படி இப்போ இவ்வளோ பாடிக்கொண்டிருக்கிறேன். இனி நானும் அப்போ அந்த பிள்ளையை விட்டுருக்குறேன். அதனால இப்போ இப்போ ஸ்ருதி விலகி பாடுவாங்க. நான் அவங்களோட பாடுறேன்னா ஸ்ருதி மெயின் அந்த அந்த ஸ்ருதியிலே நான் பாடணும். இவங்க வேறு எங்கேயும் இருப்பாங்க. இப்போ நானும் அவங்களோட ஈக்குவலாக அந்த அந்த எந்த ஸ்ருதிக்கு நான் பாடணுமே, நானும் அவங்கள அங்கே போயிடுவேன் ஒரு சில நேரம். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ ஐயோன்னு இருக்கும். ஆனாலும் அப்படி கொஞ்சம் சரி நாங்களும் பண்ணியிருக்கோமே அது சமாளிச்சிடணும். அப்படி கடுப்பான எந்த ஒரு ஷோவில் கடுப்பானீங்க? இந்த போனக்கிழமை அந்த ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு இங்கே ஸ்ரீலங்காவில். ஸ்ரீலங்கா, ஓகே. ஆஸ்திரேலியாவில் நடந்த விஷயங்கள் ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்? ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இல்லை, இருந்தது அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஆமாம், அப்படி நடந்துச்சு. ஸ்ருதி இல்லை அவங்க, இப்போ நான் எந்த பாட்டு பாடினாலும் அந்த பாட்டு உள்ளுக்கு போயிடுவேன். உள்ளுக்குள்ள விஷயத்தை இப்படி சரி முடிஞ்ச அளவு வெளியே கொண்டு வர தான் பார்ப்பேன். முடிஞ்ச அளவு எவ்வளோ நான் செய்கிறேன்னு தெரிய. இனி ஒவ்வொரு என்னோட ஒரு கேர்ள் பாடினா கொஞ்சம் அந்த உயிரோட்டம் அந்த பத்தாது. ஓ, ரிஹர்சல் டைமில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி இது இப்படி தான் பாடணும்னு சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் அது நல்லா பாடினாங்க. ஸ்டேஜில் அந்த மாதிரி அங்கே நடக்கல, ஸ்டேஜில் நடக்கல, ரிஹர்சலில் நடந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு சிங்கர் இல்லையா, ஸோ உங்களுக்குள்ள ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இல்லை? யாராவது நீங்கள் ஆக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த அப்படி இருக்கிறனால கேட்டாங்க. ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு நடிக்க முன்னே ஆசை இல்லை, இப்போ ஆசை இருக்குது. இப்போ வந்தால் நான் நடிப்பேன். எனக்கு உண்மையாக இப்போ அந்த டிரெக்ட் பண்ணணும்னு தோணுது. இப்போ அந்த மாசமாக ஓடிக்கொண்டிருக்கு. நான் சொன்னேன் இந்த சோமன்னு செஞ்சுட்டானே, அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகும்போது இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இப்போ வெளியே வருது. டிரெக்டும் பண்ணலாம், பண்ணலாமே பார்க்கலாம், தெரியாதா? ட்ரை பண்ணலாம். சரி, அப்படியா இருந்தா இப்ப ஏதாவது ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த ஃபிலிம் ரீமேக் பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு போனஸ், நீங்க என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்கலாம். இந்த கடையில அரிசி வாங்குற? இல்ல, நான் கீழ்த்துலதான் வாங்குறேன், கீழ்த்துலதான் வாங்குறேன். என்ன பண்றது ஜெனடிக், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸா, இல்ல நான் பார்த்த நம்மட ருஷானை கொஞ்சம் நாளுக்கு முதல்ல பாத்துறோம். நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முதல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முதல்ல பாத்தீங்க. அதே டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? நானும் அப்படித்தான். அதேதான் கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் செகண்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இதில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஜி ஓப்பன் ஜி. சரிங்க, நீங்களே மொபைலில் வந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஐயோ, ஓகே. ஸோ இதில் ஆண்ட்ராய்டா இது? ஓகே, அப்போ நம்ம லேஸில் ஆப்ரேட் பண்ணிடலாம். கூகுள் கூகுள் கூகுள். சரி, நீங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்க. கூகுளில் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்தீங்கன்னா சரி. இது பக் பக்குன்னு இருக்கா? பிளான் பண்ணிட்டாங்களோ? நோ ஆக்டிவிட்டி டைரக்டர் சார், எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுவாங்க. ஒன்றும் பிளான் பண்ணல. சரி, ஓகே. ஏன் அது மாதிரி கூகுள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க? யூஸ் பண்ண, என்ன சர்ச் பண்ணுவீங்க? அப்படி என்ன பெருசாக யூஸ் பண்ண? பாட்டு தான். என்ன அந்த ஆஸ்திரேலியா போனால சிம்ம கொஞ்சம் மாத்த வேண்டியதா இருந்துச்சு, அதனால ஒரு சில நம்பர் மிஸ்ஸிங்.
யார் சனக்க டெனோத் சங்க தனித் சிரச சூப்பர் ஸ்டார் சங்க 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 அடுத்தது பிரசன்னா பிரசன்னா ஐயா நம்மட நான் சொன்ன அந்த சாங்ல அவர் தான் மெயின் கேமராமேன். இதுல வைஃப்ட பேரை காணுமே, வைஃப்ட பேர் இருக்குமே, அதை நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். இந்த உச்சா கிச்சா இதை சொல்லிடுவா இல்லையா? தப்பா இல்ல இல்ல அது சரிதான். அம்மா இன்னும் கொழும்பு பசங்க தானே, கொழும்பு பசங்களுக்கு அந்த மாதிரி பேர் இருக்கு. இன்னும் இதை விட இருக்கு, அது சொல்லலாம். சரி ஓகே, இதனால கண்டுபிடிச்சிட்டேன்ல, தேங்க் காட். நீ ஆனா இது கண்டுபிடிக்கலையே. இது அந்த பொஞ்சாதில. அப்ப உச்சன்றது பொஞ்சாதி இல்லையா? சரி ஓகே, நான் கண்டுபிடிக்கிறேன். அது லேசான அம்மு. அம்முவா? வேற யாரு? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இதில் வந்து நிறைய பேர் கண்டாக்ட் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட? இந்த கண்டாக்ட் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுங்க. அது யாருடைய கண்டாக்ட்? இந்தியாவில் ஸ்ரீனிவாஸ் சார், அப்புறம் மணி மணி அண்ட் பேண்ட், அப்புறம் சிங்கர் கார்த்திக் சார், அப்புறம் நான் பேசியிருக்கேன். ஓ, ஸோ எப்படி என்ன மாதிரி இந்த எல்லாமே ஆஃபிஷியலாவா? ஓ, ஆஃபிஷியலானா ஒரு அவங்க ப்ரோக்ராம் இருந்தா, இங்கே ஸ்ரீலங்காவில் ப்ரோக்ராம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க ப்ரோக்ராம் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக யார் கூட பேசுனீங்க? ரீசெண்டாக மணி அண்ணா கூட பேசுனேன். மணி அண்ட் பேண்ட். ஸோ அந்த நிஷா மணி அவங்களா? மணி அண்ணா டே கேளுங்க, நிஷா மணின்றது. ஆ, நிஷா மணி தெரியும். சரி ஓகே, அடுத்தது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யார்கிட்டயாவது ஃபோன் உங்கள்கிட்ட கொடுத்து செக் பண்ணணும்னா நீங்கள் யார்கிட்ட ஃபோனை கேட்பீங்க? நான் அப்படி பண்ண மாட்டேன். சும்மா சொல்லுங்க, இப்போ நான் செக் பண்ணல அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, யாரையாவது ஃபோன் அங்கேருந்து செக் பண்ணணும்னா யாரையும் ஃபோன் செக் யார்கிட்ட செக் பண்ணலாம்? உண்டே செக் பண்ண இல்லாமல் இல்லை, ஃபோன் எடுத்துகிட்டு இன்னைக்கு ஃபோன் எடுத்துகிட்டு. சரி ஓகே, தேங்க் காட். சரி, இப்போ யாருக்காவது கால் பண்ணணும், நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து யாருக்காவது கால் பண்ணி ப்ராங்க் பண்ண போகிறீங்க ஏதாவது சொல்லி. இப்போ உங்க சிங்கர்னே சொல்லுவோமே, இப்போ இந்தியாவில் இப்படி ஒரு ஷோ நடக்குதா, அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதா, அங்கே கூப்பிட்டுருக்காங்க, வரீங்களா, இந்த மாதிரி பட்ஜெட் எடுத்துகிட்டு பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சிங்கருக்கு நான் கால் பண்ணணும். யாருக்கா? சிங்கர் இல்லை, ஃப்ரெண்டாக இருந்தாலும் ப்ராங்க் பண்ணணும். ஓகே, பண்ணவா? ஹலோ, ஓ மாப்பிள்ளை, சிங்களத்தில் ஒரு மியூசிக் அவார்டு ஒன்று கொடுக்குறாங்கண்ணே, அவங்க சிங்கள மியூசிக் ஃபீல்டில் ஒரு மியூசிக் அவார்டு ஒன்று கொடுக்குறாங்கன்னு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க. இனி எனக்கு நான் எந்த பேரையும் சொன்னேன், அதுக்கப்புறம் உண்ட பேரையும் சொன்னேன். என்ன மாதிரி வரலாமா? அடுத்த சனிக்கிழமை இருக்குது. என்ன செய்யணும்? நம்ம சும்மா போயிட்டு பாட தான் இருக்குது. ஒரு நம்மளை இப்போ நீ செஞ்ச பாட்டு இருக்குது நான் இதாவது தமிழ் பாட்டு. ஆ, இல்லை சிங்கள தேவையில்லை, அவங்க தமிழில் தான் எடுத்து. தமிழில் மூணு பேர் கேட்டிருக்காங்க. தமிழில் நீ செஞ்ச ஏதாவது ஒரு ஓன் சாங் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வந்த, அங்கே ப்ளே பண்ணி சும்மா அது பெர்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் இருக்குது. அதுக்காக ஒரு விருது கொடுக்குறாங்க, 50,000 ரூபா பரிசு பணமும் கொடுக்குறாங்களாம். சரிதானே? அப்போ இளகிரி, அப்போ நான் உனக்கு திரும்ப அந்த கண்டாக்ட் எடுத்து நான் உனக்கு கோலம் தரேன். ஓ, எனக்கு அனுப்புனா சரி, எனக்கு அனுப்பு, நான் அதுக்கப்புறம் அந்த பேண்டுக்கு கொடுக்குறேன். பேண்ட் கொடுத்து திரும்ப உனக்கு கோலம் தரணா, நாளைக்கு கோலம் தரேன் உனக்கு. ஓ மச்சான், ஓ இந்த சின்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறேன் நான், இன்னைக்கு சிக்கிட்டேன். சரியா? யாருக்கு சரி கோல் பண்ணி இப்படி கலாய்க்க சொன்னாங்க? எனக்கு யாரும் சிக்கலை மாப்பிள்ளை. சாரி டாலி. ஆனால் இந்த என்னை இன்டர்வியூ எடுக்கிறவங்க கண்டாலும் நீ அதுக்கு மேலே தான் சொல்லுவேன், அவங்களுக்கு தான் இது கிரெடிட் எல்லாம் போயிட்டு சேரும். சரியா? தருவாங்க. சரி சாரி டாலி, தேங்க்யூ. நல்ல வேலை அடிக்கல, ஃபோனில் பேசுனால பரவாயில்ல. எவ்வளோ ஆசைப்பட்டாரு காசுல கூட. காசுனா யாரு? 50,000 ரூபா சும்மாவா? ஓகே, நம்ம சூப்பராக வந்து நம்ம ரெண்டு செக்மெண்ட் முடிச்சிட்டோம். ஸோ மூணாவது செக்மெண்ட் ஓகே என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். மூணாவது செக்மெண்ட் என்ன அப்படின்னா, சில்லுன்னு சில வார்த்தைகள்.
ஓகே ராபிட் ஃபயர் மாதிரி நான் ஒரு சில வேர்ட்ஸ் தருவேன், அதுக்கு என்ன தோணுதோ பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லுங்க. ஓகே ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் பொண்ணுங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ் கண்டிப்பா. ஐயே அப்படி அது அப்படித்தான். அப்ப நானும் ஏஞ்சல் சொல்லுவேன் கண்டிப்பா. அது எங்க அம்மாவும் ஏஞ்சல் தான். ஓ வைஃப் பேர் வரல இல்ல அதுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் இல்ல நமக்கு தெரியும் இல்ல. சரி ஓகே ஃபாரின் லைஃப் செம செம. நீ ஸ்ரீலங்கால எல்லா வளமும் இருக்கு, எல்லா விஷயமும் இருக்கு. ஸ்ரீலங்கால இல்லாத எதுவுமே இல்லை வேற கண்ட்ரி. ஆனாலும் நம்ம எதிர்பார்க்குற அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இங்கே வாழ இப்போ உள்ள சூழ்நிலை கஷ்டம். அதனால இப்போ நான் போயிட்டு வந்தனால அங்கே ஓகே, எந்த வித கரைச்சனும் இல்லை, ஒரு தொந்தரவும் இல்லாமல் அங்கே வாழலாம். ஸ்ரீலங்கால அது உருவாகுனா எங்கேயும் போக மாட்டேன், போக ஆசைப்படவும் மாட்டேன். இதுக்கு முதல்ல நான் உண்மையாகவே வேறு கண்ட்ரிக்கு போகும் முதல் நான் அந்த ஆசை இருக்கவே இல்லை, வேறு கண்ட்ரிக்கு வாழணும் இருக்கணும்னு. ஆனால் இப்போ சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம், அந்த அப்படி தான் இருக்குது. மாறினா சந்தோஷம், மாறினா எங்கேயும் போகிறது இல்லை, இங்கே இருக்கலாம். ஓகே பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு. மியூசிக் லைஃப் ஓகே எப்போ இருந்தது ஆரம்பிச்சிச்சு எப்படி ஆணிச்சு? சின்ன ஸ்கூல் டைமில் தான், ஸ்கூல் டைமில் நான் சிங்கள மீடியமில் என்னை எடுத்தாங்க ஒரு பாட்டுக்கு, பாட்டு பாடி அதுக்கப்புறம் வந்து இந்துஸ்தானி படித்தேன், எங்கிட்ட சார் படித்து கொடுத்தாரு. இனி அதோடு அப்படியே ஒரு பயணம் அப்படியே வந்தேன் ஸ்கூல் லைஃபோட முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் உதாரண ஆதாரமாக சுற்றி கொண்டு வந்தேன். அப்புறம் ஒரு ஜப் ஒன்றுக்கு போனேன், சூப்பர் ஸ்டார் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிச்சு, அதுக்கு போனேன். ஏதோ ஒரு லெவலில் பாடினேன், இன்னொரு வாய்ப்பு கிடச்சி இன்னொரு சூப்பர் ஸ்டார் குளோபல் சூப்பர் ஸ்டார்னு அதுக்கு போனேன். அதில் ஒரு கடவுள் ஏதோ ஒரு கண்ணாது கடிச்சு போடா மேடம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதில் வந்துட்டேன், பாடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் பாடணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும். அடுத்தது நண்பன் உயிர். அப்படி உயிராக இருக்கிற அந்த நண்பன் யார்? நாலு பேர் இருக்கிறாங்க, மார்ஷல், ஜெரம், அந்த சொன்ன உச்சட சரியான பேர் ஜோர்ஜ், டிரோன். மூணு பேர் தானே சொன்னீங்க இல்லையா? கணக்கில் விக்கா சரியான உச்சரிப்பு மார்ஷல் ஜெரம் ஜோர்ஜ் டிரோன். ஜோர்ஜ் வேற மார்ஷலும் வேற. ஐயோ சரி பை. அதுக்கும் மேல உருக்கும் மேல என்ன ரீசன்? அவதான் எல்லாமே எப்படி எப்போ அறிமுகமானி? கண்ணு கலங்க சும்மா இருங்க. ஓ கண்ணு வேகிற க்ளோஸ். எப்போ இருந்து உங்களுடைய காதல் பயணம் ஆரம்பம்? காதல் பயணம் டேட் கொஞ்சம் உண்மையாக ஞாபகம் இல்லை, இப்போ கண்டா கொஞ்சம் கண்டிப்பாக என்ன ஏசுவாங்க. பயணம் ஆரம்பித்து லவ் லவ் வாங்கி அப்புறம் வீட்டில் ஓகே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் ஓகே சொன்னாங்க, நம்மளுக்கு வேணாம் வேணாம் சொல்லுவாங்கலாம். அப்புறம் நிறைய பண்ணேன், நல்லா போய்கொண்டிருக்கு, சின்ன சின்ன சண்டைகள். ஆனால் ஒரு அதுக்குள்ளார பெரிய ஒரு அன்பு இருக்குது. நான் நேற்று ஒரு ரெக்கார்டிங் போயிட்டு நான் பைக்கில் வரும்போது சும்மா நான் யோசிச்சுக்கிட்டு வந்தேன், ஒரு சொல்ல தெரியலை, அது அவ்வளோ ஒரு அன்பு தான், அவ்வளோ எமோஷனல் அன்பு தான். ஓகே கண்ணு கழுவி நிக்கோசம் வச்சுக்கோங்க, நம்ம அப்புறமா போகலாம். சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ பண்ணிட்டீங்க, ஸோ இந்த டாஸ்க்கு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணனால இதில் ஒரு போனஸ் பாட்டு தான், பாட்டு தான். ஸோ ஆனால் எப்படி பாட போறீங்க? ஒரு சூப்பரான ஒரு லவ் மெலடி சாங் எடுத்துக்கோங்க, ஆனால் அதை நீங்கள் கானா ஸ்டைலில் பாடணும். ஓகே மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கு, மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் திடீர்னு என்னால வரல, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு லிரிக்ஸ் நல்லா தெரிஞ்ச பாட்டு. A few inches later கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, கண்ணான கண்ணே என் மீது சாயப்பா. போதும் டி, இதுக்கப்புறம் மெலடி போடலாம், திடீர்னு கேட்டால வரல. இல்லை நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே இந்த ரெண்டுமே நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த கண்ணான கண்ணே ஐ லைக் இட். ஓகே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மூணு செக்மெண்ட் முடிச்சிட்டோம். ஓகே அப்பா. ஸோ ராய் வந்து ரொம்ப பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, என்ஜாய் பண்ணிங்க, ஃபன்னாக நிறைய கண்டென்ட் கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக எங்களுக்காக சின்ன கிஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட ரோஷானியை சந்தித்தேன். நான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் தான், ஆனால் நல்லாவே செஞ்சிட்டேன்.
ரியலி? ஆஹா, சரி, ஓகே, ரொம்ப நன்றி ராய். இன்னும் நிறைய அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆல்பம் எல்லாம் ரிலீஸ் ஆகி நிறைய சக்ஸஸ்ஃபுல் உங்கள் லைஃப்பில் பார்க்கணும். அப்படி இன்னொரு நேரத்தில் செட்டில் ஆனாலும் சந்தோஷம் தான். அடிக்கடி ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, சரி? சரி, ஓகே, இங்கே செட்டில் ஆயிருங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய குட் லக், எங்களுடைய டீம் சார்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் இவ்வளோ காலம் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போனதில்லை. கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க, நான் போக டைம் இருக்கல. இன்றைக்கி டைம் இருந்தனால நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வித்தியாசமாக விறுவிறுப்பாக எனக்கு இப்படி பேச ஆசையாக இருக்கு. ஏன்னா அப்படியே ஃபுல்லோட வர்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சேனல் வேறு லெவலில் போகும். தேங்க்யூ. அதே நேரம் ஃபோயோ சேனல் வியூவர்ஸுக்கு எங்களுடைய ஃபோயோ சேனல் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூஸ் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா போரிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் குதூகலமாக இருங்க. ஓகே, ரொம்ப நன்றி ராய். ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ராயோட நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த எபிசோட் இன்னொரு செலிபிரிட்டியோட கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணோம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன அப்படின்னா, எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்த செலிபிரிட்டி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு வாரம் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நானும் ராயும் உங்களோட இருந்து விடைபெற போகிறோம். ஸோ பாய். ஹாய் காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபோ யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.